திருமணம் முடித்து உங்களுடைய ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்க நீங்கள் விரும்பினால் முதலில் மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள். மார்க்கம் என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுங்கள். ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு என்ன மரியாதைகளை செய்ய வேண்டும், குர்ஆன் சுன்னா என்ன சொல்லுகிறது, அதை கற்றுக் கொடுங்கள். ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு தன் மனைவிக்கு என்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்பதை முதலிலே திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அந்த ஆணுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். சமைச்சதை ஒன்றும் சொல்லலையேன்னு எதிர்பார்த்துட்டு தயவு அவ ஆஃபீஸ் போய் சேர்ந்ததுக்கு பிறகு நிதானமா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து முழு சலாமு சொல்லி அந்த அன்பை எதிர்பார்த்துட்டு இருப்பா. என்ன இப்பதான் வந்திருக்க, 1000 வேலை இருக்கு, அப்புறம் பேசுற. சரி மதியம் என்ன சமைப்போம்னு கேட்போம், அதான் சொல்லிட்டேன், அப்புறம் பேசுற. வேலை இருக்கு. லா இலாஹா இல்லல்லா ஒரு மனைவியுடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறாய், அல்லாஹ் இதை பொருந்திக் கொள்வானா? உன்னை உன்னுடைய அன்பை எதிர்பார்த்திருக்கிறாள், அன்பை எதிர்பார்க்காத அவர்களுக்கு அன்பை கொடுக்கிறாய். அவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் மேனேஜர் வந்துட்டான் சார், சொல்லுங்க சார், ஐ வில் டு, இப்ப முடிச்சிடறேன். லா இலாஹா இல்லல்லா.